அஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் விதமாக தான் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறுமனே கரண்ட் அஃபேர்ஸை நியூஸாக பார்க்காம கூடுதல் தகவல்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம். காலையில் நான் ஒரு 8:30 நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன் இன்றைக்கி முக்கியமான தகவல்கள் என்னென்னலாம் இருக்குது, ஹைலைட்ஸு. TNPSC தேர்வுகளுக்கு இருக்கா இருக்கலாம், SSCக்காக இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸுக்காக இருக்கலாம், இப்போ சிக்ரியில் ஸோ போட்டிருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அடிப்படையில் நம்ம மிக முக்கியமானது பார்க்கணும். இன்றைக்கி ரெண்டு முக்கியமான தலைவர்கள் சொன்னேன், ஒருத்தர் யாரு, பசும்பன் முத்துராமலிங்க தேவர். அவர் தான் இன்றைக்கி தியாக தீபங்களில் வர்றார். ஒவ்வொரு நாளும் தியாக தீபங்கள் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தலைவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம நியர்பை டிஸ்ட்ரிக்ட் சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் நியர்பை இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடுனுடைய ஃபார்வேர்டு பிளாக் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அப்படின்னு பார்க்க போகிறோம். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னவர். குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நுழைவதற்கு தடை இருந்த போது அதை துணிகரமாக தலைமையேற்று நடத்தி கொண்டு போனவர் அவர். ஸோ ஞாபகம் வச்சு இப்படி நிறைய காரியங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதோடு கூட உடுமலை நாராயண கவியோட பிறந்தநாள் இன்னைக்கு. யாரோட பிறந்தநாள்? உடுமலை நாராயண கவியோட பிறந்தநாள். நூற்றுக்கணக்கான இல்லை 10,000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். எத்தனை பாடல்கள்? 10,000-க்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கிறார். குறிப்பாக அறிஞர் அண்ணாவோட அவர் எழுதின அந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்களுக்கு, கலைஞர் அந்த மாதிரி எழுதின படங்களுக்கு, குறிப்பாக MGR நடித்த படங்களுக்கு, அதாவது இவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மற்றும் கண்ணதாசனுக்கு முன்னோடி. இவர்கிட்ட பாட்டு எழுதி வாங்குறதுன்னு சொன்னால் அவ்வளோ பயங்கரமான ஒரு காம்படிஷன் அன்னைக்கு உள்ள காலங்களில். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பாடல்கள் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. உடுமலை நாராயண கவி அவரை கொடுத்து நம்ம பார்த்துருவோம். யாருப்பா? உடுமலை நாராயண கவி அவரை கொடுத்து பார்த்துட்டு நம்ம பசுமன் முத்துராமலிங்கத்தை அவரை கொடுத்து நம்ம ஃபுல் டீடைல்ஸ் அப்படிங்கிற பார்த்துருவோம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது இன்றைய தியாக தீபங்கள், கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைய தியாக தீபங்கள் அப்படிங்கிறதுல பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவரை குறித்து நம்ம கூடுதலான விஷயங்கள் பார்க்கலாம். அவருடைய பிறப்பு 30 அக்டோபர். இதில் இவரோட ஸ்பெஷல் என்னென்னா, அவர் பிறப்பும் 30, இறப்பும் 30, சேம் மந்த்து சேம் டேட்டு. ஆனால் இறந்தது 29 அக்டோபர் அதிகாலை 5 மணிக்கு, ஆனால் அவரை புதைச்சது வந்து 30 அக்டோபர். அதனால் வந்து 30 அக்டோபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அப்போ 30 அக்டோபர்ல பிறந்திருக்கிறார். 30 அக்டோபர் 1908 ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் அங்கே தான் அவர் பிறந்திருக்கிறார். பசும்பன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் பிறந்திருக்கிறார். அதனாலேயே இவருடைய பெயருக்கு முன்னால் பசும்பன் முத்துராமலிங்கம் அப்படிங்கிற மாதிரி இவர் அறியப்படுகிறார், பசும்பன் முத்துராமலிங்க தேவர். ஸோ பிறப்பு 30 அக்டோபர் 1908 அப்படிங்கிறது பிறந்திருக்கிறார். இறப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 19:30 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் 19:30 அப்படிங்கிறதுல சாரி 30 அக்டோபர்ல 1963 இறந்துருக்கிறார். அவருடைய வயது 55. ஸோ வென் ஹி வாஸ் டைட் ஹிஸ் ஏஜ் வாஸ் 55. அவருடைய ஏஜ் வந்து 55 இருந்தது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, 30 அக்டோபர். ஸோ இவருடைய பணி, இவருடைய ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் அரசியல். இவருடைய ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து விவசாயம் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறார், ப்ளஸ் வந்து அரசியல் ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார். அப்போ இவர் கட்சி, எந்த கட்சி செயல்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1939 வரை காங்கிரஸ், 1939 வரை அவர் காங்கிரஸில் இவர் வந்து தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். ஆஃப்டர் தட் ஸோ ஃபார்வேர்டு பிளாக் கட்சி அப்படிங்கிறது 1939 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆரம்பித்த பிறகு அதனுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், ஞாபகம் வச்சுக்கணும். 1939 வரை அவர் காங்கிரஸ் INC அப்படிங்கிறதுல தான் அவர் இடம்பெற்றிருக்கிறார். இந்திய தேசிய காங்கிரஸில் அவர் இடம்பெற்றிருக்கிறார். 1939 பிறகு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு பிளாக் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமானது. இவருடைய பெற்றோர் அப்படிங்கிறது உக்கிரபாண்டி தேவர், அப்பா பேர் வந்து உக்கிரபாண்டி தேவர், அம்மா பேர் வந்து இந்துராணி அம்மையார். உக்கிரபாண்டி தேவர் அவர்களுக்கும் இந்துராணி அம்மையாருக்கும் ஒரே மகனாக பிறந்திருக்கிறார். ஒரே மகன் தான், கூட பிறந்தவர்கள் யாரும் கிடையாது. ஸோ பிறந்த நாட்கள், பிறந்த சில நாட்கள்லேயே அவங்க அம்மையார் இறந்து போயிடுறாங்க, இந்திராணி அம்மையார். அதுக்கப்புறம் அவர் மறுமணம் செய்கிறார், அவங்களும் இறந்து போயிடுறாங்க, மறுபடியும் அவர் மறுமணம் செய்கிறார். யார்? உக்கிரபாண்டி தேவர், சரியா? அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், தாய் இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு இஸ்லாமிய தாயால் தான் அவர் வளர்க்கப்படுறார்.
யாரால் விளக்கப்படுறாரு? ஆரம்பம் முதல், அவர் பிறந்தது முதல் இறுதி வரைக்கும் இஸ்லாமியர்களோடு தோள் கொடுத்திருந்தவர். இஸ்லாமியர்கள் குறிப்பாக 1947 ஆகஸ்ட் 14 இந்தியா சுதந்திரம் பெற்று போனதுக்கு பிறகு முகமது அலி ஜின்னா அவர்கள் அந்த இருநாடு பிரிவு கொள்கை, டூ நேஷன்ஸ் பாலிசி அப்படிங்கறத கொண்டு வரும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகிரங்கமாகவே வேண்டுகோள் விடுத்தார். தாய் தமிழ் உறவுகள், இஸ்லாமியர்கள் வந்து நம்ம இந்திய தேசத்தை விட்டு போகக்கூடாது, தமிழகத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்னு. அதோடு கூட மிக முக்கியமாக இஸ்லாமியர்களை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவர்களுக்கு முதல் எதிரியே அவர் தான் இருந்திருக்காரு. இஸ்லாமியரை எதிர்ப்பவர்களுக்கு முதல் எதிரி யார் தான்? பசுமன் முத்துராமலிங்க தேவர். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த தாய் வந்து பால் ஊட்டி தான் அவர் வளர்ந்துருக்கிறார். யாரு? முத்துராமலிங்க தேவர் அவர்கள். ஸோ ஆயிஷா பேபி அவங்களுடைய அந்த வளர்ப்பு தாய் பேர் ஆயிஷா பேபி அம்மாள். அந்த இஸ்லாம் பெண் அவங்க தான் வளர்த்துருக்குறாங்க. அதனால அந்த இஸ்லாமியர்கள் மீது அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலம் முதல் அவருடைய இறுதி காலம் வரைக்கும் அவர்களோடு பயணிச்சிருக்கிற நிறைய பங்களிப்பு ஆற்றியிருக்கிறார். ஸோ ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆயிஷா பீபி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருடைய வளர்ப்பு தாய் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது தமிழக முஸ்லீம்கள் நம் தாய் தமிழகத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அறைகூவல் விடுத்திருக்கிறார். சரி, அதுக்கப்புறம் அவர் வந்து குற்ற பரம்பரை சட்டம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா 1920 முதல் கிட்டத்தட்ட 1948 வரைக்கும் வந்து நாற்பத்தெட்டில் தான் சட்டம் கொண்டு வருவாங்க, முடிப்பாங்க, அதை கேன்சல் பண்ணுவாங்க. ஆனால் 1920களிலிருந்து 1947 வரை கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் ஒரு பர்டிகுலர் காஸ்ட் மீது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறது, மறவர்கள், என்னங்க மறவர்கள், அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கிராமங்களில் ஒரு 140 கிராமங்கள் சொல்கிறாங்க. எத்தனை கிராமங்கள்? ஒரு 140 கிராமங்களில் இருக்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்ற பரம்பரை அப்படிங்கிற மாதிரி குத்தி அவங்க ஜெயிலில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காவல் மன்றங்களுக்கு போய் அவங்க சைன் பண்ணணும், அவங்க மாதிரி பின்னணி இருக்கணும், கைது செய்யப்படுறது அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு கொடுமையை எதிர்த்து நீண்ட காலம் போராடியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். இவருடைய ஒரே ஒரு முயற்சியினால தான் குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது நீக்கப்பட்டுச்சு 1948. இதில் வந்து இதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முகமுகமாக நீதி கட்சியை எதிர்ப்பார். அவர் நீதி கட்சியை எதிர்ப்பார், பின்னால் அவர் காங்கிரஸை எதிர்ப்பார். முதல்ல அவர் 1939 வரை காங்கிரஸ் கட்சியில் தான் அவர் தன்னை இணைச்சிருக்கிறார். 1939 பிறகு தான் அவர் வந்து ஃபார்வேர்டு கட்சியில் இருந்திருக்கிறார். நீதி கட்சியை அவர் முகமுகமாக எதிர்க்கிறதுக்கு காரணம் குற்ற பரம்பரை சட்டம். நீதி கட்சியை எதிர்த்து தான் அவர் வந்து நிறைய தேர்தலில் வெற்றி பெறுவார் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் காங்கிரஸ், இவருடைய கொள்கையில் மிக முக்கியமானது இருக்கும். சரி, எழுதி வச்சுங்க. அப்போ 1936 தான் அவர் முதல் முதல்ல தேர்தல் நிற்கிறார். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முதல் தேர்தல் அனுபவம் அப்படிங்கிறது 1936. அப்போ மாவட்ட வாரியாக தேர்தல் நடக்குது. அப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் தலைவராக இவர் நிற்கிறார். யாரை எதிர்த்து இவர் வெற்றி பெறுகிறார்னா நீதி கட்சியை எதிர்த்து தான் வெற்றி பெறுகிறார் 1936. ஸோ 1936 நீதி கட்சியை எதிர்த்து இவர் வெற்றியும் பெறுகிறார். மிக முக்கியமானது, மாவட்ட வாரிய தலைவராகிறார். 1936 மாவட்ட வாரிய தலைவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர், ரைட். அடுத்து 1937 அவர் மாநில தேர்தலையும் இவர் இடம்பெறாரு. 1937 அவர் மாநில தேர்தல் அப்படிங்கிறது அவர் இடம்பெறுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1937, ரைட். இவரை பற்றியான யூனிக்கான விஷயம் என்னென்னா ஆலய பிரவேசம் போடுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆலய பிரவேசம், குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள நுழைய தடை அப்படிங்கிறத இருந்தபோது வைத்தியநாத ஐயர் அவரோட இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை முன்னின்று நடத்தி தாழ்த்தப்பட்டவர்களை குறிப்பாக அன்றைய காலங்களில் கக்கன் உள்பட, சரியா, நம்முடைய காமராஜருடைய ஆட்சியில் போலீஸ் மந்திரியாக பாசனத்துறை அமைச்சராக இந்த மாதிரி நிறைய பங்களிப்பாக இருந்த உயர்திரு கக்கன்ஜி அவர்களோடு சேர்ந்து என்ன சார் அப்படின்னு சொன்னால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆலய நுழைவு போராட்டம். என் சகோதரர்களை, அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார், என் சகோதரர்களை கோவிலுக்குள் நுழையாமல் ஸோ தடுப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் முடிந்தால் என்ன எதிர்த்து பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லி தான் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருக்கிறார். டேட்டு July 8, 1939. ஸோ இதை எல்லாமே உள்வாங்கணும். ஆரம்ப காலத்தில் இருந்த அரசியல் தலைவர்கள் எந்த மாதிரியான அரசியல் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எப்படிலாம் போயிட்டுருக்கு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிரானவராக தான் அவர் பார்க்கப்படுகிறார், அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிரானவர்களாக தான் அதை ஃபாலோயர்ஸ் வந்து கொண்டு போயிடுறாங்க, ஃபாலோயர்ஸ் அந்த மாதிரி கொண்டு போயிடுறாங்க வச்சிடுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கணும், July 8, 1939 காலை 10 மணிக்கு கக்கன் உள்பட பலரை வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவிலில் அவர் அழைத்து போயிருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 1939 திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துட்டு இருக்கிறார்.
நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஹரிபுரா செஷன்ல அவர் வந்து யார் தலைவராக இருந்தார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என்னவா இருந்திருக்காரு? தலைவராக இருந்திருக்கிறார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா திரிபுரா செஷன்ல இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கலந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் யாருக்கும் பிரச்சனை? நேதாஜி, அதாவது காந்திஜிக்கும் நேருஜிக்கும் பிரச்சனை, காந்திஜிக்கும் நேருஜிக்கும் பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்குறோம். வாங்க உள்ள. காந்திஜிக்கும் நேருஜிக்கும் அது எழுதி வச்சுங்க. திரிபுரா காந்திஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜிக்கும். அப்போ முக்கியமானது திரிபுரா காங்கிரஸ் செஷன், அது எத்தனையாவது செஷன் கேட்பாங்க? 52வது செஷன். திரிபுரா செஷன் அப்படிங்கிறது வந்து 52வது செஷன். ஆக்சுவலாக திரிபுரா செஷனுக்கு யார் தலைவராகுவா? பட்டாபி சீதாரமையா. பட்டாபி சீதாரமையா யாரோட ஆதரவாளர்? காந்திஜியோட ஆதரவாளர். அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ மிக முக்கியமாக இவர் வந்து ஃபார்வர்டு பிளாக் கட்சிங்கிறத ஆரம்பிச்சிடுறாரு, ரைட்? அதே மாதிரி 1939 June 22 தான் ஃபார்வர்டு பிளாக் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட தினம். 1939 June 22. ஆக்சுவலாக நேதாஜி பிறந்த தினம் January 23, பராக்கிரம திவாஸ். என்ன திவாஸ்? பராக்கிரம திவாஸ். January 23 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். June 22 ஃபார்வர்டு பிளாக் கட்சி உருவான வருடம். ஃபார்வர்டு பிளாக் கட்சி உருவான வருடம் எது? 1939 June 22. அடுத்து எழுதி வச்சுங்க, 1939 September 6. 1939 September 6 நேதாஜி மதுரை வருகை. அதில் மிகப்பெரிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அதை வந்து ஏற்பாடு செய்திருப்பார். 1939 September 6 மதுரை வருகை. 1946 அப்படிங்கிறது 48 சார், அந்த குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது நீக்கப்படுகிறது. அது ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக அவர் இருக்கிறார். குறிப்பாக அந்த தேர்தலையும் ஒரு வெற்றி பெறுகிறார் இவர். குறிப்பாக இவரை பற்றி எழுதும்போது 1952 தேர்தல் வச்சுங்க, ஏன்னா முதல் பொது தேர்தல் இல்லையா. 1952 முதல் பொது தேர்தல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலையும் தேர்தல் நடக்குது, நாடாளுமன்றத்துக்கும் தேர்தல் நடக்குது. அவர் சட்டமன்றத்தில் முதுகளத்தூர் தொகுதியில் வெற்றி பெறுகிறார். அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் அருப்புக்கோட்டையில் வெற்றி பெறுகிறார். தொடர்ந்து இந்த தொகுதிகளில் தான் அவர் வந்து வெற்றி பெற்றார். ஒரு முறை கூட அவர் தோற்கலை. அவருக்கு பின்னாடி கடைசியில் தான் தோற்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. அவர் நின்று எல்லா தேர்தலுமே ஜெயிச்சிருக்கிறார். அதுவும் நாடாளுமன்ற தேர்தலையும் நிற்பார், சட்டமன்ற தேர்தலையும் நிற்பார். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலாகவே அருப்புக்கோட்டையில் தான் நிற்பார், சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாவே முதுகுளத்தூரில் தான் நிற்பார். ஆனால் ரெண்டு தொகுதியிலுமே தோற்பார் சார், ஜெயிப்பார். அவர் ரெண்டு முறையுமே அவர் ஜெயிச்சதுல அவர் முதல் 1952 தேர்தல் அப்படிங்கிறதுல நாடாளுமன்ற தேர்தலை ஒதுக்கி தள்ளிட்டு அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆவார். எந்த தேர்தலில்? 1952. இந்தியாவிலேயே முத முத தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எதுதான்? 1952 தான். இப்போ 1952 தேர்தலில் அவர் முத்துராமலிங்கத்தேவர் பங்கேற்றாரா? பங்கேற்றார். பங்கேற்ற போது எந்தெந்த தொகுதியில்? அருப்புக்கோட்டை தொகுதியிலையும் முதுகளத்தூர் தொகுதியிலையும். அருப்புக்கோட்டை தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியா சட்டமன்ற தொகுதியா? நாடாளுமன்ற தொகுதி. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, அருப்புக்கோட்டை பொது தேர்தல். அப்போ முக்கியமாக முதுகளத்தூரில் அவர் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1957 பொது தேர்தல். மறுபடியும் 1957 பொது தேர்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உண்டான தேர்தல். அங்கே தான் ராமநாதபுரம் கலவரம் அப்படிங்கிறது நடக்குது. கரெக்டாக 1957 July 1 1957 July 1 சசிவர்ண தேவர் அப்படிங்கிறவர் அங்கே இருக்கிறார். சசிவர்ண தேவர் அப்படிங்கிறவர் தான் அங்கே ஆட்சியாளராக இருக்கிறார். வேலு குடும்பம், வேலு இவர் காங்கிரஸ் கட்சி, சசிவர்ண தேவர் அப்படிங்கிறவர் ஃபார்வர்டு பிளாக் கட்சி. அப்போ அந்த சசிவர்ண தேவர் அப்படிங்கிறவருக்கு வேலு குடும்பம், தேவேந்திர குல வேளாளர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் தான் வேலு அப்படிங்கிறவர். அங்கே முகமுகமாக யாருக்கான எதிர்ப்பாக இருக்கும்னு சொன்னால் தேவேந்திர குல வேளாளர் அவங்களுக்கும் பிளஸ் மறவர்களுக்கும். குறிப்பாக கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும், அதுக்கு முன்னாடி நீதி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும், அதுக்கு முன்னாடி என்ன கட்சிக்கும்? நீதி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கும் பிற்பாடு காங்கிரஸுக்கும் ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கும். ஸோ முத்துராமலிங்க தேவர் இருந்த வரைக்கும் முழுக்க முழுக்க அந்த தொகுதியில், குறிப்பாக அருப்புக்கோட்டையிலையும் முதுகளத்தூர் தொகுதியிலையும் முழுக்க முழுக்க அவங்க தான் வெற்றி பெற்று வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் எழுதி வச்சுங்க, இந்த 1957 தான் குறிப்பாக அந்த ராமநாதபுரம் கலவரத்தில் தான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்காக அழைக்கப்படுகிறார்கள். அப்படி பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்படும் போது வைக்கும்போது, ஸோ குறிப்பாக அந்த விவாதத்தில் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாதத்தில் அடிப்படையில் ஒரு சிறு பிரச்சனை அப்படிங்கிறதுனால அந்த கூட்டம் நடைபெற்ற அடுத்த நாள், இமானுவேல் சேகரன் கொலை செய்யப்படுகிறார். இமானுவேல் சேகரன் பற்றி நம்ம ஃபுல்லி டீட்டெயில் நடத்திருக்கோம், ஆமாம் தானே? நடத்திருக்கோமா இல்லையா? இமானுவேல் சேகரனுடைய நினைவு நாள் வரும்போது அவரை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் நடத்திருக்கிறோம். அவரை பார்த்துங்க, அவர் எந்த வருடம் பிறந்தார், எந்த வருடம் இறந்தார், 1924 பிறந்தாரா?
இமானுவேல் சார் எந்த வருஷமா பிறந்தாரு? புரட்டிலாம் பார்க்கூடாது, நீங்க வந்து நல்லா படிச்சதுலாம் சொல்லிடணும். எத்தனை எந்த வருஷம் பிறந்தாரு? 1924 பிறந்தார். எந்த நாளில் பிறந்தாரு? செப்டம்பர், செப்டம்பர் 11 தான். குட், செப்டம்பர் 11 அன்னைக்கு தான் செப்டம்பர் 11 சொல்லிட்டு ஒரு அஞ்சு முக்கியமான தகவல் சொன்னோம். அஞ்சு முக்கியமான தகவல்கள் அப்படிங்கறத சொன்னோம். அப்ப அதே மாதிரி எந்த வருஷம் இருந்தாரு? 1950. அதான் ராமநாதபுர கலவரம். அந்த பேச்சுவார்த்தைக்கு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. பேச்சுவார்த்தையில ஆக்சுவலா நிறைய காரணங்கள் சொல்லப்படுறதுக்கு பின்னணியில, நம்ம அதெல்லாம் வேண்டாம், அது குறிப்பாக வேண்டாம், நம்முடைய கிளாஸஸ்ல அது வேண்டாம். ஆனாலும் பாருங்க, அந்த விவாதம் நடந்த அடுத்த நாள் வந்து இமானுவேல் சேகரன் கொலை செய்யப்படுகிறார். அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாவட்டம் முழுவதும் இல்ல, தமிழகம் முழுவதும் அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனையா இருக்கு. அப்ப குறிப்பாக அது வந்து கட்சி பிரச்சனையாக இருந்ததை சாதி பிரச்சனையாக மாறுது. கட்சி பிரச்சனையாக இருந்தது எப்படி மாறுது? சாதி பிரச்சனையாக மாறுது. அதுல முதன்மை குற்றவாளியாக யார சேர்க்கப்படுறாங்க? முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இது பண்ணி திருச்சிராப்பள்ளியில அவர் வந்து கைது செய்து வச்சிடறாங்க. திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது கைது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 அவர் கைது செய்யப்படுகிறார். ஜனவரி 1959 தான் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். ஜனவரி 1959 செப்டம்பர் 28 அவர் கைது. அதுக்கப்புறம் ஜனவரி 1959 அவர் விடுதலை. சரியாக இவர் 1963 முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சரியாக காலை 5 மணிக்கு அக்டோபர் 29 காலை 5 மணிக்கு உடல்நலம் குன்றி தான் அவர் இறந்து போயிடுறாரு. உடல்நலம் குன்றி அவர் இறந்து போயிடுறாரு. 1963 அக்டோபர் 29 மார்னிங் 5 o'clock 5 மணிக்கு அவர் இறந்து போயிடுறார். ஆனால் அடக்கம்ங்கிறது அக்டோபர் 30 தான். வள்ளலார் முறைப்படி தான் இவர் வந்து ஒரு தேசமும் தெய்வீகம் ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப கவனமாக இருப்பார். சரியா, ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப கவனமாக இருப்பார். அவர் 1963 அக்டோபர் 29 மார்னிங் 5 o'clock அமர்ந்த நிலையில் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். அமர்ந்த நிலையில் இவர் அடக்கம் செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அமர்ந்த நிலையில் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். ஸோ இவருடைய கொள்கைகள் அப்படிங்கிற சேர் எடுத்துங்க, அந்த அப்படி போடலாம். கொள்கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா தேசியம் ஃபஸ்ட்டு. அவருடைய கொள்கை வந்து தேசியம் தான், அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஒன்று தேசியம், ரெண்டாவது தெய்வீகம் ஸ்பிரிச்சுவல், முதல்ல வந்து பேட்ரியாடிசம் தான். பசுமன் முத்துராமலிங்க தேவரர்களுடைய முதல் கொள்கைங்கிறது பேட்ரியாடிசம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தேசியம். மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்யூனிசம், பொதுவுடைமை அவருடைய கொள்கைகளில். நான்காவது ஏகாதிபத்திய எதிர்ப்பு, காலனிசம் அப்படின்னு சொல்கிறோம், இம்பீரியலிசம்னு சொல்கிறோம், ஏகாதிபத்தியத்தினுடைய எதிர்ப்பு நாலாவது. அஞ்சு அவருடைய கொள்கை, பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய கொள்கை சாதிய எதிர்ப்பு. ஆனால் பாருங்கள், அவங்க ஃபாலோயர்ஸ் அரசியல் கட்சிகள் அவர் நல்ல தலைவர்களை உள்வாங்கணும், தலைவர்களை உள்வாங்கி செய்யணும். அப்போ அவர் இஸ்லாமியர்களோடு அவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கிறாரு. இஸ்லாமியருக்கு எதிரினா எனக்கும் எதிரின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஃபாலோயர்ஸ் அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது சாதிய ஒழிப்பு அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான கொள்கைகளில் இருந்திருக்கு. அப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவரை நீங்கள் சாதிய தலைவராக பார்க்கக்கூடாது. அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுமே அவரை வந்து சாதிய தலைவராக எடுத்துகிட்டு போகக்கூடாது. மற்ற சாதியினருக்கு வெறுப்பு உணர்வை ஊட்டக்கூடாது. அப்போ ஏன்னு கேட்டால், நீங்கள் குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆலய நுழைவு போராட்டத்தில் முதன்மை ஏற்றி நடந்து சென்றவர் யார் தான்? பசுமன் முத்துராமலிங்க தேவர்கள். அப்போ ஆக்சுவலாக அவரை உள்வாங்குறவங்க அதை சரியாக புரிஞ்சுக்கணும். மிஸ் நாம உள்வாங்கி பண்ணாதான் வச்சாதான் அந்த தலைவனுக்கு உண்மையாக நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கும். குரு பூஜை நடத்துகிறோம், ப்ளஸ் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம், பால் கூட எடுக்கிறோம், ப்ளஸ் அந்த மாதிரி காரியங்கள் செய்யும்போது அவருடைய கொள்கைகள் என்னவாக இருக்குன்னு பார்க்கணும். தேசியம்ங்கிறது அவருடைய கொள்கையாக இருக்குது, தெய்வீகம்ங்கிறது ஒரு கொள்கையாக இருக்குது. ஒருவன் சாதி உள்ளவனாக இருந்தால் அவன் நிச்சயமாக வந்து அரசியல்வாதியாக இருக்க முடியாது. அவர் சொன்ன கூற்று, ஒருவன் சாதியவாதியாக இருந்தால் அவன் எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவர் சொன்னது, ஒருவன் சாதியவாதியாக இருந்தால் அவன் வந்து மனுஷனாக இருப்பதற்கு தகுதி அல்லாதவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இஸ்லாமியனுக்கு ஒருவன் எதிரியாக எனக்கு எதிரி முதல் எதிரி எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி முக்கியமானது சாதி எதிர்ப்பு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அவருடைய கொள்கையில். காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அப்படிங்கிறத அவருடைய கொள்கையில இருந்திருக்கு. சரி, இதற்கான இவரை மத்திய அரசாங்கம் இவரை என்ன மாதிரி கௌரவிச்சிருக்குது அப்படின்னு கேட்டால் 1995 போஸ்டல் ஸ்டாம்ப் இவருடைய பெயரில் கொடுத்துருக்குறாங்க. போஸ்டல் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிறந்த வருடம் 1908, இறந்த வருடம் 1963. பிறந்த தேதியும் இறந்த தேதியும் அக்டோபர் 30. ஐநா சபையில் இந்தியா கையெழுத்திட்ட நாள் அக்டோபர் 30. 50 நாடுகள் கையெழுத்திட்ட நாள் 1935. ஸோ இவருடைய பணி
விவசாயம் அரசியல். எப்போது வர ஒரு காங்கிரஸ்ல 19 39 வர காங்கிரஸ்ல எப்ப இருந்து ஒரு ஃபார்வர்ட் பிளாக்ல நாடாளுமன்ற தொகுதியில எப்பவுமே எங்கதான் வெற்றி பெற்றார் அருப்புக்கோட்டையில தான். சட்டமன்ற தொகுதியில எப்பவுமே எங்கதான் வெற்றி பெற்றாரு. அப்ப மீனாட்சி மகள் ஆலய நுழைவு போராட்டம் யாருக்காக சப்போர்ட் பண்ணாரு? தாழ்த்தப்பட்டவருக்காக சப்போர்ட் பண்ணாரு. அதுல முக்கியமான தலைவர் யார் உள்ள போனா? கக்கன்ஜி அவர்கள் போயிருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி இவர் வளர்த்த தாயாரு ஆயிஷா பேபி. என்னங்க ஆயிஷா பேபி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண் தான் அவங்களை வளர்த்தெடுத்திருக்கிறாங்க. சரியா, குற்ற பரம்பரை சட்டம் எது முதல் இருந்தது? 19 20 முதல் இருந்தது. எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டுச்சு? 48 வரை ஒழிக்கப்பட்டுச்சு. அவர் வந்து முதல் முதல்ல தேவர் அவர்கள் மாவட்ட வாரிய தலைவராக எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 19 36 19 36. அப்புறம் மாநில தேர்தலுங்கிறது 19 37 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். சரி, யாருடைய தலைமையில அந்த மக இருக்கக்கூடியது? மிக முக்கியமாக மீனாட்சிமன் கோயில் அப்படிங்கிறது வந்து அந்த நுழைவு போராட்டம் நடந்துச்சு. வைத்தியநாத ஐயர். யாருங்க? வைத்தியநாத ஐயர். அப்ப ராஜாஜி வந்திருப்பாரு, வைத்தியநாத ஐயர் வந்திருப்பாரு, நம்முடைய கக்கன் அவர்கள் வந்திருப்பாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இவர் வந்து எந்த காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துகிட்டாரு? திரிபுரா காங்கிரஸ் ஸ்டேஷன். எந்த காங்கிரஸ் ஸ்டேஷன்? திரிபுரா காங்கிரஸ் ஸ்டேஷன் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1952 52வது செஷன். 52வது செஷன். அந்த 52வது செஷன்ல 1939 யார் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தலைமையேற்றார்? பட்டாபி சீதாராமையா. யாரோட ஆதரவாளர்? ஆனா யார் வந்து நியமிக்கப்பட்டிருந்தார்? நேதாஜி. ஏற்கனவே 38ல ஹரிபுரா செஷன்ல, 38ல ஹரிபுரா செஷன்ல, 39 திரிபுரா செஷன்ல. ஆனால் திரிபுரா செஷன் பட்டாபி சீதாராமையா கைக்கு மாறிடும். ஸோ அந்த அடிப்படையில் தான் வெளியில் வந்து அவர் வந்து எந்த கட்சி ஆரம்பிச்சிடறாரு? ஃபார்வர்டு பிளாக் கட்சியை ஆரம்பிச்சிடுறாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நேதாஜி மதுரை வருகை பிறந்த ஆண்டு 1939 செப்டம்பர் 6. 1939 செப்டம்பர் 6. முத்துராமலிங்க தேவர்கள் இறந்த ஆண்டு 1963 அப்படிங்கிறது. ஆன்மீகம் அவருடைய கொள்கையா இருக்கா? தேசியம் அவருடைய கொள்கையா இருக்கா? பொது உடைமையுடைய கொள்கையா இருக்கா? சாதி ஒழிப்பு அவருடைய கொள்கையா இருக்கா? இருக்க இல்லையா? ஏகாதிபத்திய எதிர்ப்பு இருக்கா? காங்கிரஸ் இல்லாத ஆட்சின்றது இருக்கா? ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ போஸ்டல் ஸ்டாம்ப்பு? 1995 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 2014 முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோ தங்க காப்பு, 13 கிலோ தங்க காப்பு அப்படிங்கிறத வந்து பரிசீலிச்சார். 2014 13 கிலோ தங்க காப்பு அப்படிங்கிறத வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தியாக தீபங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபர். அப்போ தியாக தீபங்களில் இவர் எத்தனையாவது நபராக சொல்லப்பட்டிருக்கிறார்? இன்னைக்கு மிக முக்கியமாக இவருடைய நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியாக தலைவர்கள் தமிழகத்தில் பார்த்துட்ருக்கோம். இவர் 42வது, எத்தனையாவது? 42. இது வரைக்கும் 42 தலைவர்கள் பார்த்துருக்குறோம். 42வது தலைவர் தான் யார்? பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். பசுமன் முத்துராமலிங்க தேவர்கள் இன்னைக்கு யாருடைய பிறந்தநாள்னு சொல்லி பார்த்தோம்? உடுமலை நாராயணகவி.